ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாபிலிட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை தான் ஆன்சரோடு நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வீடியோ வந்து 6th தமிழ் இயல் 1 கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு நம்மளோட சேனலை செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர். அடுத்து, தொல்காப்பியத்தின் வழிநூலாக விளங்கும் இலக்கண நூல் நன்னூல். புனித ராமலிங்கனரின் கருணை என்ற கோட்பாடு கொண்ட நூல் வந்து ஆண்மினேய ஒருமைப்பாடு அடிப்படையாக கொண்டது. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் ராமலிங்க அடிகனர். மதுரை காஞ்சி என்ற நூலை எழுதியவர் மாங்குடி மருதனர். தட்சிணமேரு என்ற ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் வந்து தஞ்சை பெரிய கோவில். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. மாணிக்க வாசகர் வரலாறும் கால அரைச்சும் என்ற நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழினை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? உவே சாமிநாதர். புரட்சி முழக்கம் எனும் நூலை எழுதியவர் சாலை இளந்திரையன். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்கள் ஒன்று பெருநாரே. தேவநாய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43. ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் ஒளிமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? சுந்தர சுவாமிகள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற் குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி சுப்பிரமணியம் பாரதியார். பம்மல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவள்ளி. இயற்பெயர் பாரதியார் சுப்பிரமணியன், பாரதிதாசன் சுப்புரத்தினம், சுரதா ராஜகோபாலன், வாணிதாசன் அரங்கசாமி. கடிகை முத்துப்புலவரின் மாணவர் உமறுப்புலவர். தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் கலர் நிலம். கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலகராக பணிபுரிந்தார்? திருமலை நாயக்க மன்னர். பொறுத்துக ஆன்சரோடு நான் கொடுத்துட்டேன். துஞ்சல் சோம்பல், தமியர் தனித்தவர், தாழ் முயற்சி, நோன்மை வலிமை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அடுத்தடுத்து டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் படித்து பயனடைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.